வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாடல்ல சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, அதுவரை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியா மின்னொடு வானம் தன் துளி தலை ஆனாது, கல் பொருது இறங்கும் மல்லர் பேராற்று, நீர்வழி படும் புனை போல் ஆறுயிர் முறைவழி படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் மகளின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கை இனிமையானது அப்படின்னு மகிழவும் கூடாது, வாழ்க்கை துன்பமானது என்று வெறுக்கவும் கூடாது. அப்படின்னா என்னதான் செய்யணும் அப்படிங்கிறதா போன பதிவில் கேள்வியோடு முடித்தோம். அதை தொடர்ந்து இந்த புலவர் என்ன சொல்கிறாருங்கிறத சிந்திக்கலாம். பெரும் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து செல்லக்கூடிய ஒரு படகு எப்படி அந்த ஆற்று வெள்ளத்தின் போக்கிலேயே மிதந்து செல்வது அதுக்கு பாதுகாப்பானதோ, அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மை அழைத்து செல்லக்கூடிய பாதையிலே போவது நமக்கு பாதுகாப்பானது. அப்படி இல்லாமல் அந்த படகானது பெரிய ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து செல்லணும்னு விரும்பினா எப்படி பெரிய துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டி வருமோ, அதுபோல துன்பத்தை நாமளும் எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்படி பெரிய வெள்ளத்தை எதிர்த்து அந்த படகு செல்ல முயற்சி பண்ணுனா அந்த வெள்ளத்தில் சிக்கி உடைஞ்சு மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஏன்னா பலத்த மின்னல்களோடு பெய்யக்கூடிய கனமலையில் உருவாகி வரும் அந்த பெரும் வெள்ளம் மலைகளில் உள்ள பாறைகளையே உருட்டி அலைக்கலைக்கும் அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட வெள்ளத்தை எதிர்த்து செல்றது எப்படி ஒரு படகுக்கு முடியாத காரியமோ, அதுபோலவே வாழ்க்கையை நாம் விரும்பும் விதத்திலெல்லாம் அமைக்கணும்னு நினைக்கிறதும் முடியாத காரியம். நமது வாழ்க்கையானது கடவுள் நமக்கு நியமித்த முறைப்படி தான் அமையும் அப்படிங்கிறதா பல அறிஞர்கள் கண்டு உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால பெரியோரை கண்டு வியப்பதும் இல்லை, அதைவிட முக்கியமாக சிறியோரை இகழ்தலும் இல்லை என்று பாடலை முடிக்கிறார் புலவர். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்குது. ஒரு பெரிய பேருந்தை சக்கரங்கள் சுமந்து சென்றாலும் அந்த சக்கரங்களை நிறுத்துவதற்கு அதில் பொருத்தப்பட்டிருக்கிற சிறு நட்டுகளே உதவி செய்து, அதுபோல இந்த உலகில் ஒவ்வொருவருடைய பணியும் முக்கியமானது. கணிப்பொறியை கண்டுபிடித்தவர் பெரியவர் என்றால் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் அதைவிட பெரியவர், சூரியனை படைத்தவர் எல்லாவற்றையும் விட பெரியவர். எனவே உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லாரையும் சமமாக மதித்து வாழ்கிறது தான் சிறப்பான வாழ்க்கையாக அமையும். நன்றி.